ஏபிஜே அப்துல் கலாம் நினைவையொட்டி சென்னை தலைமைச் செயலக குடியிருப்பில் லயன்ஸ் கிளப் சார்பாக ஏழை எளிய பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் ஐநா வரும் காவல் சரக உதவி ஆணையாளர் பாலமுருகன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டார். வணக்கம். வணக்கம். இன்று நமது முன்னாள் ஜனாதிபதி மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவு நாள். அப்துல் கலாம் அப்படின்னு சொன்னாலே அது தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவங்க வரைக்குமே அவருடைய பேரை சொன்னாலே அடுத்த நிமிஷம் அவ்வளோ ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு மனிதர் அவர். அவரால் நம்ம இந்திய திருநாட்டிற்கு பிற நாடுகளுடன் வந்து நல்ல ஒரு நட்புறவை ஏற்படுத்தினார். நம்மளை நாட்டுடைய பெருமையை வந்து அவர் வந்து அவருடைய அந்த விஞ்ஞானம் ராக்கெட் அந்த மாதிரி அந்த ஃபீல்டில் அவர் இருந்தவர். அதில் நம்மளுடைய இந்திய நாட்டை வந்து அந்த துறையில் வந்து தலை சிறந்தவராக ஆக்கினார். அப்படி ஒரு உயர்ந்த மாமனிதருக்கு இன்று வந்து நம்ம செக்ரட்டேரியட் காலனி உள்ள நம்ம லயன்ஸ் கிளப் சார்பாக ஒரு அந்த நினைவு தினத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது மிகவும் ஒரு பாராட்டக்கூடிய ஒரு செயல். அது மட்டுமல்லாமல் நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு பிடித்தது வந்து குழந்தைகள் தான். அவருடைய ஒவ்வொரு ப்ரோக்ராமும் ஒவ்வொரு அவருடைய விசிட்டிலுமே எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனுக்கு வந்தாலுமே அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். அவங்கள முதல்ல வர சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசுவார், அவங்க மனசில் என்ன இருக்குன்னு கேட்பார். பட் அவருக்கு மரியாதை செய்ய விதமாக இன்று அந்த செக்ரட்டேரியட் காலனியில் உள்ள அந்த பள்ளி குழந்தைகளுக்கு நோட் புத்தகம் மற்றும் அந்த இனிப்புகளாக வழங்கியிருக்கீங்க. இது மிகவும் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு.